அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இந்த சார்ட்டில் இன்றைக்கி டே பாருங்கள், அக்டோபர் 10. ஸோ உங்களுக்கு கேண்டில் பார்த்தோன்னா க்ரீன் கலரில் இருக்குது, ஏன்னா அந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். இன்றைக்கி நீங்கள் பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா, என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட்ஸ் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸை பார்த்து ஜஸ்ட் நீங்கள் ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இந்த சார்ட் ரொம்ப சிம்பிளான சார்ட், யார் வேணாலும் சரி நீங்கள் சும்மா வாட்ச் பண்ணி இந்த சார்ட்டை பார்த்தீங்கனாலே போதும் இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபைக்கு வந்துடலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளோஸ் ஆகும்போது ஒரு பையிங் மொமெண்டமில் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு, அதனால் க்ரீன் கலர் கேண்டில் போய்கிட்டு இருக்கு. நமக்கு இந்த சார்ட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்லேருந்து நமக்கு எப்போ வேணாலும் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும், அதுவும் ஆப்போசிட் கால்ஸ் தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு பையிங் ட்ரெண்ட், அதனால் நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் போயிட்டுருக்கு, ஒரு பை ட்ரெண்டில் ஷோ ஆகுது. ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னா நமக்கு பாருங்கள் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் அப்படின்னு வந்திருக்கு, செல் கால் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்டு மாறும்போது கேண்டிலினுடைய கலரையே சேஞ்ச் பண்ணி என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். இதை நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் வச்சு உங்களால் ஆர்டர் போட முடியாதுன்னா ஆட்டோ ட்ரேட் யூஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு, செல் அட் 38,760.40 இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகி நல்ல ஒரு டவுன் சைட் மொமெண்டமும் இறங்கியிருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் வந்து டார்கெட் லைன். ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் தான் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் ரெட் கலர் லைன் செகண்ட் டார்கெட். ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா 97 பாயிண்ட் டார்கெட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. ஸோ இது எப்படி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண போகுது, மார்க்கெட் எப்படி இறங்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் கால் ஜென்ரேட் ஆனால் பார்க்குறக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது முன்னாடி இருந்தே நாங்கள் ஷோ பண்ணியிருக்கோம். செல் கால் ஜென்ரேட் ஆனது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் சைட் மொமெண்டமாக இருந்துச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபஸ்ட் கேண்டில் மட்டும்தான் கொஞ்சம் ரெக்கவரியெலாம் ட்ரை பண்ணுச்சு, பட் அதுக்கப்புறம் அந்த எல்லா கேண்டிலுமே கண்டினியூஸ் டவுன் சைட் மொமெண்டம். நமக்கு இப்போ ஃபஸ்ட் ஆர ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ணி 100 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இறங்குச்சு, பட் மார்க்கெட் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு ரெக்கவரி கொடுத்துச்சு. மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்ததில் இப்போ நமக்கு அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆகுது, அதனால் பை கால் ஜெனரேட் ஆகுது. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் லைவ் மார்க்கெட்டில் அதுவே ட்ரெண்டு மாறும்போது கேண்டிஸ்டிக் கலர் சேஞ்ச் பண்ணி என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு கால்ஸ் இன்ட்ராடே கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். உங்களுடைய வேலை வீடியோ இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, அதே மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, லைவ் மார்க்கெட்டில் அதுவே உங்களுக்கு கால்ஸ் தரும், அதிலே என்ட்ரி பாயிண்ட் தெளிவாக வரும். இப்போ நமக்கு பாருங்கள் பை கால் அப்படின்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா செல் கால்ன்றனால ரெட் கலரில் நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 38,760 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேண்டிலினுடைய கலரை மாற்றி ஓப்பன் ஆகும், ஓப்பன் பாயிண்ட்டிலே வந்து கேண்டிலினுடைய கலர் ஃபிக்ஸ் ஆகும், அடுத்த ட்ரெண்டு இப்போ பையிங் ட்ரெண்ட் வர்ற வரைக்கும் பாருங்கள் ரெட் கலரில் தான் கேண்டில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு மாறுற வரைக்கும் கேண்டில் கலர் சேமாகவே இருக்கும். இதனால் நமக்கு அட்வான்டேஜ் என்னென்னா சும்மா பார்க்கும்போதே ஓகே இப்போ க்ரீன் கலரில் போய்கிட்டு இருக்கு, இது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் இருக்குது, நம்ம இப்போ பேங்க் நிஃப்டியை பை பண்ணலான்னு ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வந்துக்கலாம். பை கால் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ட்ரேடிங் போச்சு. செல் கால் மாதிரி கால் கிடச்ச ஸ்பீடில் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணல, ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் ரைஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு டவுனில் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே போச்சு, ஆனாலும் ரெக்கவரி கொடுத்து இப்போ மேலே வந்ததில் நமக்கு ஃபஸ்ட் ஆர ட்ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி 100 பாயிண்ட் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் கம்மிங் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போது ஒரு 39,000 கால் ஆப்ஷன், கொஞ்சம் ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் தான் நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம். ஏன்னா ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு இப்போ கால் வந்தது எந்த அளவுக்கு மொமெண்டம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சால் நல்ல ஒரு இந்த மணி அந்த மணிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாம். அவுட் ஆஃப் த மணியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 274 பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆகிட்டு ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 320 கிட்ட போயிருக்கு. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 340 கிட்டக்க போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டைரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.